விரைவு செய்திகள். இதயங்களை இணைக்க மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அஞ்சல் அட்டைகளை அனுப்ப வேண்டும் என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் வலியுறுத்தியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்துள்ள கல்வி தொடர்பான கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், காசி தமிழ்ச்சங்கமும் ஒவ்வொருவரையும் இணைக்கும் ஊடகமாக மாறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த பிணைப்பை மேலும் வலுப்படுத்த நாட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் அஞ்சல் அட்டைகளை அனுப்ப வேண்டும் என்றும், அஞ்சல் அட்டை ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதை உணர வைக்கும் என்றும் சுபாஷ் சர்கார் கூறினார். இந்திய அமெரிக்க ராணுவம் இணைந்து மேற்கொண்ட 18வது கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவு பெற்றுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்த பயிற்சி நடைபெற்று வந்தது. யூத் அபியாஸ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கூட்டு பயிற்சியில் பல்வேறு சாகசங்களை இருநாட்டு ராணுவ வீரர்களும் செய்து காட்டினர். இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது என்றும், இயங்கும் தன்மையை மேம்படுத்துகிறது என்றும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. பாம்பன் பாலத்தின் மறுகட்டுமான பணிகள் 84% நிறைவடைந்துள்ளது. இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலம் நாட்டின் நிலப்பகுதியை ராமேஸ்வரம் பகுதியுடன் இணைக்கிறது. ராமேஸ்வரம் தீவை தமிழகத்தின் நிலப்பரப்புடன் இணைக்கும் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 33 தூண்கள் நிறுவுதல், தூண்களுக்கு இடையேயான 101 இடைவெளிகளை நிரப்புதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய துணை கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதேபோல் 99 அணுகு பால கண்கள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் 76 கிராடர்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாலத்தின் ராமேஸ்வரம் முனையில் செங்குத்து லிப்ட் ஸ்பானுக்கான அசம்பிளிங் பிளாட்பாரம் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி மாநகராட்சியில் உள்ள 250 வார்டுகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் மொத்தம் 104 வார்டுகள் மகளிருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 709 பெண்கள் உட்பட 1349 வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலில் 1,46,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அருள்மிகு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெரிய தேரில் உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலையார் 4 மாட வீதிகளை சுற்றி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த தேரோட்ட விழாவில் சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் 500,000 பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த தேரோட்ட விழாவில் 500,000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கார்த்திகை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆலயத்தில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது.